friends, welcome and welcome to Karthika channel. KC Family & Sclaw special hi. இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு பொங்கல் திருநாள் வருது இல்லையா, ரொம்ப விசேஷமான நாள் இல்லையா தமிழர்களுக்கு. ஸோ கண்டிப்பா பொங்கலுக்காக இந்த வீடியோஸ் கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு ரிவ்யூ மாதிரியும் இருக்கும், ரீசேலர்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அண்ட் நானும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனாலதான் இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஷாப்பிங் ஹால் என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பொங்கலுக்காக பார்த்த ஷாப்பிங் ஹால்லாம் ஜரி டைப்ல இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும் பட் நல்லாவும் இருக்கும். எடுத்து வரிஞ்சு கட்டி இந்த பொங்கல் அன்னைக்கு நல்லா வேலை செய்யலாம், ஆனா பார்க்கவும் அழகா இருக்கும். அந்த மாதிரி புடவைகள் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் இதுக்கு முன்னாடி சாரி ஷாப்பிங் ஹால் வீடியோ, அதாவது நம்ம பொங்கலுக்கு பார்த்தது சரி டைப்லாம் கம்பேர் பண்ணும்போது இது பாருங்களேன். நம்மளோட உடம்போட ஒட்டிக்கிறதுனால நம்ம என்ன சைஸ்ல இருக்குமோ எக்ஸாக்டா அதே சைஸ்ல காமிக்கும், இன்னும் கொஞ்சம் கூடுதலா உபன மாதிரிலாம் காமிக்காது. சோ நிறைய ப்ளீட்டிங் வந்திருக்கு. இது அப்படியே ரன்னிங் பிளவுஸ் தான். இதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, மல்டி கலர் இருக்கு. பாந்தனி டிசைன்ல வந்து பிரிண்ட்ஸ் இருக்குது அண்ட் மல்டி கலர் இது. அந்த மல்டி கலர்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இது நான் பார்க்கும் போது இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்ற மாதிரி பல டவுட்ஸ் இருந்தது. வீட்டுக்கு ரிசீவ் ஆகி கையில பிரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஒரு டவுட் தான் இருந்தது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு ஷாப்பிங் ஹால்ல எல்லாம், இது பாக்குறதுக்கு உங்களுக்கு சுமாரா இருக்க மாதிரி இருக்கும், போட்டோ அழகா இருக்கும் அப்படின்னுட்டு நானே டவுட் பட்டேன். பட் வியர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தான் பாக்குறீங்க இல்லையா, ரொம்ப அழகா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு, நல்லா எடுத்து பிடிச்சு சொருகி வேலை செய்யலாம் அந்த மாதிரி இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. வெயில் காலம் மழை காலம் எல்லாத்துக்கும் சூப்பரா சூட் ஆகும். நான் சாரி மட்டும்தான்க்கா போடுவேன் அப்படின்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி வேலைக்கு போறவங்களுக்குலாம் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அழகாவும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப நம்ம நினைச்சு பார்த்ததை விட இது சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அழகா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைட் பார்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்டருமே வருது உங்களுக்கு. அப்படியே ரன்னிங் பிளவுஸ், இதுல அப்படியே ரன்னிங்ல தான் இருக்கு, வேற எதுவும் பிளவுஸ் இல்ல. இது ஆல்ரெடி நான் வச்சிருந்த பிளவுஸ். மல்டி கலர்ன்றதுனால நான் இந்த மாதிரி பிளெயின் கொடுத்துருக்கேன். இதுல இருக்க பிளவுஸ் நீங்க கிழிக்காம இந்த மாதிரி நீங்க பிளவுஸ் தனியாவே நீங்க மெட்டீரியல் வாங்கி தச்சிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சுற்றளவு அதிகமா கிடைக்கும். முந்தானிக்கு நீட்டமா உங்களுக்கு நிறைய கிடைக்கும், முன்னாடி பிளீட்டிங்லயே அதிக பிளீட்டிங் கிடைக்கும். சோ எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு லுக் வந்து பாத்துட்டு சொல்லுங்க. இந்த புடவை எங்க வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்க கேப்பீங்க. இந்த புடவை மட்டும் இல்ல, இந்த ஹால்ல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா புடவையும் நான் மீஷோல இருந்துதான் வாங்கியிருக்கேன். ஷாப்பிங் பண்ணலாம், அது மட்டும் இல்லாம ரீசெல்லரா மாறி நீங்க சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கலாம். அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வீடியோ மீஷோ கைட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கிறேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, வேணும்ன்றவங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஒரு புடவையோட விலையும் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், அண்ட் ஒரு ஒரு புடவையுடைய ஐடி அதாவது கோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பெண்டு கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். அடுத்த சாரி இதே மாதிரி சாரி தான், கலர் வேற. நம்ம தப்பு பண்றோமோ அப்படின்னு நினைச்சு இதை வாங்கும் போது, பட் கையில வாங்கினதுக்கு அப்புறம் அதை போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் கரெக்டா தான் யோசிச்சிருக்க கார்த்திகா அப்படின்னு நானே கொஞ்சம் பாராட்டிக்கிறேன். பிகாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி சாஃப்ட் மெட்டீரியல், அதாவது இது பூனம்னு சொல்ல மாட்டேன், ஜார்ஜெட்னு சொல்ல மாட்டேன், எப்படி சொல்றது மிக்சட் ஜார்ஜெட்னு சொல்லலாம், இல்ல சாஃப்ட் ஜார்ஜெட் சொல்லலாம், ஏதோ ஒரு மிக்சட் மெட்டீரியல். பட் செம்ம சாஃப்ட்டுங்க, செம்மையா இருக்கு. மெயின்டெனன்ஸ் அடிச்சு துவச்சு 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 போடலாம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ நல்ல வேலை ரெண்டு வாங்கிட்டேன் அப்படின்னு தோணுது. இதெல்லாம் போட்டுட்டு என்ன டிராவல் பண்ண சொன்னா நான் வந்து எந்த ஊருக்குனாலும் டிராவல் பண்ணுவேன். இந்த சாரியே எனக்கு நான் டிராவல் போட மாட்டேன், கம்ஃபர்டபுள் இல்லைன்றவங்க கூட போட்டுக்குவாங்க அந்த மாதிரி இருக்கு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் இருக்கு, அதாவது நல்ல ஒரு ராயல் ப்ளூவும் ஒரு நல்ல ஒரு டார்க் பிங்க் மெஜந்தா பிங்க்னு சொல்லலாம் இது அந்த மாதிரி இருக்கு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பாந்தனி பிரிண்ட்ஸ் தான் போட்டிருக்கு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் வந்து பிங்க் கலர்ல இருக்குது. ஸோ ரன்னிங்ல இப்படியே ரன்னிங்லேயே தான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் போகுது. மேலே இருக்க பார்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வரைக்கும் மட்டும் உங்களுக்கு வரும், ஃபுல்லா வராது. ஸோ இந்த மாதிரி ரன்னிங்லேயே நீங்க பிளவுஸ் எவ்வளோ தேவையோ அவங்க வந்து கிழிச்சிக்கலாம். இந்த மாதிரி மல்டி கலருக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இதுல வந்து ப்ளூ கலரோ இல்லைனா பிங்க் கலர்லயோ பிளெயினா பிளவுஸ் வாங்கிட்டு கீழே வந்து இதுக்கு ஜரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஜரி கைக்குன்ட்டு அதை வந்து நீங்க எடுத்து அந்த பிளவுஸ்ல ஸ்டிச் பண்ணி தச்சிட்டீங்கன்னா நல்லா கான்ட்ராஸ்டா அந்த பிளெயின் கலருக்கு உங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு நீங்க வந்து ப்ளூக்கு போகலாம் இல்ல பிங்க்கு போகலாம். குறைஞ்ச பட்ஜெட்ல இவ்வளவு சூப்பரான சரியான வாயப்பழகிற மூமெண்ட் தான், ஐ ஜஸ்ட் லவ் திஸ். இதுல எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம், எப்பவுமே வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஹாரிசான்டல் லைன் வெர்டிக்கல் லைன் மாதிரிலாம் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் கிராஸா இருக்கு. இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னாலே தெரியும், ப்ளூ கிராஸா இருக்கு, பிங்க் கிராஸா இருக்கு, ப்ளூ கிராஸா இருக்கு, பிங்க் கிராஸா இருக்கு. இந்த மாதிரி கிராஸா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எப்பவுமே ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி டயக்னல் ஸ்ட்ரைப்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த புடவையும் சூப்பரான புடவைங்க பாக்கலாம்.
ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து சேஃப்டிக்கு பயப்படுவோம். மீஷோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது. சேஃப்டிக்கு ரொம்ப நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நோ கான்டாக்ட் டெலிவரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பிளேஸையும் எம்ப்ளாயீஸையும் சானிடைஸ் பண்ணுறது, ரெகுலராக டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம பயப்படாமல் மீஷோவில் ஷாப்பிங் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிசைனர் சாரி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இருக்குது. நிறைய சாரி வாங்குறீங்களே, என்ன பண்ண போறீங்க அப்படின்றது. சில சாரிகள் வந்து எனக்காக நான் வச்சுக்க போறேன், சில சாரிகள் வந்து ஃபேமிலியில் உள்ளவங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன், சில சாரீஸ் வந்து நான் கிவ் அவேக்காக வைக்க போறேன். அதனாலதான் நான் எல்லா சாரியும் சும்மா அப்படி போட்டு காட்டுறேன். நான் பிளவுஸ் எல்லாம் தைக்கல, புடவையா கட்டிலாம் காட்டல. கட்டி காட்டினதை வந்து நம்ம கிவ் அவேக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ கிஃப்ட்ஸா கொடுக்க முடியாது இல்லைங்களா. அதனால ஸோ அதான் ரீசன்ஸ் இவ்வளோ வாங்குறதுக்கு. ஒரு அழகான கனகாம்பரம் பூ இருக்கு இல்லைங்களா, அந்த கலரில் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு மாதிரி சூப்பர் கலர். இது வந்து எல்லா கலரில் இருக்கவங்களுக்கும் செட் ஆகும், நல்லா நம்மளை வந்து பிரைட்டாக எடுத்து கொடுக்கக்கூடிய கலர். ஃபுல்லாக மிரர் சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு கிராண்டான ஒரு சாரின்னு சொல்லலாம். பியோர் ஜார்ஜெட்டா ஷிஃபான், இது ஷிஃபான் சாரின்னு நினைக்கிறேன். இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, பட் இதுல வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பாருங்க, என் வீட்டு ஜன்னல் எட்டி அந்த மாதிரி இருக்கு அழகா. சில பேருக்கு இந்த டிரான்ஸ்பரன்சி பிடிக்கும், சில பேருக்கு இது வந்து பிடிக்காது. அண்ட் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இந்த மாதிரி உங்களுக்கு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அந்த லேஸ் நல்லா உன்னிப்பா பாத்தீங்கன்னா முத்துல வந்து சீக்வன்ஸ் வந்து அழகா கொடுத்துருக்காங்க. அந்த வேலைப்பாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு. பாருங்க, அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுது. அந்த ஒர்க்குள்ள இந்த மாதிரி முத்து வந்து கோத்து கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து ஃபாலோ ஆகுது. அது ஒன்று ஒன்றுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் வந்து ஒட்டியிருக்காங்க. இது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதை தான் நீங்கள் வந்து துவைக்கிறதோ மெயின்டைன் பண்ணுறதோ இருக்கணும். பிகாஸ் ஸ்டோன்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டோன்லாம் ஒட்டி தான் வச்சுருக்காங்க, விழுறதுக்கு சான்சஸ் உண்டு, இல்லை ஒன்றோட ஒன்று மாட்டி கிழியறதுக்கு சான்சஸ் உண்டு. ஏன்னா ரொம்ப லைட் வெயிட் சாரி அப்படின்றதுனால. அண்ட் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இந்த அளவுக்கு பெரிய பார்டராக இருக்குது. அண்ட் கீழேயுமே அதே மாதிரி லேஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் நிறையா மிரர் ஒர்க் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. தனியாக பல்லுன்னு இல்லாமல் ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபாலோ ஆகுது. இங்கே மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் வந்து மேலே இந்த முந்தாணி வரைக்கும், இந்த இடுப்பு பகுதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப்பில் வந்து உங்களுக்கு பிளெயினாக கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு கீழே பார்டர் மட்டும் பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கீழே மட்டும் டிசைன்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்குறாங்க, மேலே வந்து பிளெயினாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுக்கு பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக ஒரு கோல்டன் கலர் பிளவுஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கும் லேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூட அட்டாச்மெண்ட்க்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த மெட்டீரியல் அண்ட் இந்த சீக்வன்ஸ் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா மெயின்டைன் பண்ணீங்கன்னா இதை வந்து ரொம்ப வருஷங்கள் வச்சு அழகா நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு சூப்பர்பான சாரி தான். இதுலயுமே கொஞ்சம் கொஞ்சம் பாந்தினி பிரின்ஸ்க்கு ஸ்டைல்ல தான் இருக்கும். இந்த மாதிரி சாரீஸ் நான் சூஸ் பண்றது காரணம் என்னன்னா, நிறைய பேர் வந்து நிறைய துணியில வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பொங்கல் தீபாவளிக்கு வாங்குறது ஒரு நாலஞ்சு சாரியா நான் வாங்கி வச்சுக்கிறேன், அதை நான் ஆபீஸ் போறதுக்கு டெய்லி ஒன்னு ஒன்று புதுசு புதுசா போட்டுட்டு போவேன் அப்படின்பாங்க. அந்த மாதிரி எவ்ரிடே யூஸ்க்கு ஆப்டா இருக்க மாதிரியோ, இல்ல ஹோம் மேக்கர்ஸ் எடுத்து சொருகிக்கிட்டு வேலை செய்யறதுக்கு வசதியா இருக்கிற மாதிரி சாரீஸ், அண்ட் பார்க்கவும் பொங்கல் அன்னைக்கெல்லாம் போறதுக்கு அழகா இருக்கணும், அந்த மாதிரியான சாரீஸ் தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த கலர் வந்து ஒரு நல்ல பிரைட் ஆரஞ்சு, சாதாரண ஆரஞ்சு இல்லை, அடிக்கிற ஆரஞ்சுலாம் இல்லைங்க, ஒண்டர்ஃபுல்லான அந்த டு த பாயிண்ட். இந்த ஆரஞ்சு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் பாருங்க, அந்த பக்கா ஆரஞ்சு இது, அந்த மாதிரி நல்லா இருக்கு. அதுக்கு நல்லா கான்ட்ராஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலர்ல உங்களுக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. பாடி ஃபுல்லாகவுமே உங்களுக்கு சேம் இதே டிசைன் தான் ஃபாலோ ஆகுது. பாட்டம் ஃபுல்லாக உங்களுக்கு இதே லேஸ் வரும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் இங்கே உங்களுக்கு இந்த ஹிப் பகுதி வரைக்கும் வரும். இதுலேயுமே அந்த லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவோ குறுக்கலாவோ இல்லாமல் உங்களுக்கு டயக்னல் டயக்னலாக போகுது. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நீங்கள் வந்து கான்ட்ராஸ்டாக பார்டர் கலரில் பிங்க் கலரில் நீங்கள் வந்து பிளவுஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ப்ளீட்டிங்க்கு வந்து கிடைக்கும், அண்ட் முந்தானியோட நீட்டம் வந்து உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி கிடைக்கும். என் சைஸில் இருக்கவங்களுக்குலாம், ஒளியாக இருக்கவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும், என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு ப்ளீட்டிங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரன்னிங்லேயே பிளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரன்னிங்கில் பிளவுஸ் போட்டோம் நினைக்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லை கான்ட்ராஸ்டாக பிளவுஸ் வாங்கி தைக்கணுன்றவங்க தாராளமாக தச்சுக்கலாம். இந்த சாரியில் முந்தானியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங்கும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, இந்த சைட்லயும் இந்த சைட்லயும். இது வேணா நீங்க அப்படியே விட்டுடலாம், இல்லனா பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும் போது இதை கழட்டிட்டு ரோப்ல பின்னாடி வச்சு அழகா நீங்க வந்து டிங் டிங் தச்சுக்கலாம். இந்த ஐடியா அப்படி காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சேம் அதே சாரி தான், கலர் மட்டும் வேற. பாருங்க என்ன அழகா இருக்கு. இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த கலர்ல என்கிட்ட வந்துட்டு இப்படி பிளெயினா சாரீஸ் இல்லை, அப்படியே உள்ள வேற வேற கலர்ல அப்படி கலந்து கலந்து அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா இருக்கு, லைட் வெயிட்டாவும் இருக்கு, அதனால எனக்கு இது பிடிச்சிருக்கு. அண்ட் அது சிம்பிள் அந்த குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி லைன்ஸ் போகுது பாருங்க, அது அழகா இருக்கு. இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா லைட் பிங்க்ல வந்து
இந்த மாதிரி பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பாடி ஃபுல்லா இந்த மாதிரி பார்டர் வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகுது. மேலே மட்டும் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்டர் ஃபாலோ ஆகுது. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸா இல்லாம குறுக்காலையோ இல்லாம டயக்னல் டயக்னலா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போகுது. அதனால எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. முந்தானி பகுதியில் ரெண்டு எட்ஜஸ்லையும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வேணும்னா அப்படியே வச்சுக்கலாம். இல்லை கான்ட்ராஸ்ட்டாக பச்சை கலரில் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பிகாஸ் பார்டர் கலரும் அது இல்லை, பாடி கலரும் இல்லை, நான் பச்சை கலரில் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வேணா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா பிளவுஸுக்கு பின்னாடி ஹேங்கிங்கில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சாரியோட பேர் கேட்டிங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 60 கிராம் சாரி அப்படின்னு போட்டிருக்கு. நான் அதை வெயிட் பண்ணி பார்க்கும்போது, கையில் தூக்கி பார்க்கும்போது 60 கிராம் கொஞ்சம் கூடுதலாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஒருவேளை இந்த பார்டர் இல்லைனா அந்த சாரியோட வெயிட் வந்து 60 கிராமாக இருக்குமோ அப்படின்ட்டு தெரியல. நான் வெயிட்லாம் செக் பண்ணி பார்க்கல, தோணுதான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. விஷயங்கள்லாம் செக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துடுறேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வரும். எத்தனை கவுண்ட் வேணும்னு கேட்கும். பேமெண்ட் மெத்தடில் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருவோம். கஸ்டமர்கிட்டேருந்து பேமெண்ட் வாங்கிக்கிற மாதிரி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துட்றேன். ஆக்சுவல் ப்ரைஸ் 306 ருபீஸ். கஸ்டமர்கிட்டேருந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கு பாருங்கள். அந்த மார்ஜின் அந்த அமௌண்ட்டில் வந்து நான் 406 ருபீஸ்னு கொடுக்குறேன். மீஷோக்கு வந்து 306 ருபீஸ் போயிடும், எனக்கு வந்து 100 ருபீஸ் வந்துடும். கஸ்டமர்கிட்டேருந்து டோட்டலாக 406 ருபீஸ் வாங்குவாங்க. கஸ்டமருடைய ஷிப்பிங் அட்ரஸை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிளேஸ் ஆர்டர் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்ஜின் வச்சு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் ஹாஃப் சாரி. இந்த மாதிரி மேலே பாதி கலர், கீழே பாதி கலர். இந்த மாதிரி நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா கட்டி நான் பார்த்துருக்கேன். அந்த பழசை தான் திருப்பி திருப்பி மாடல்னு சொல்லி திருப்பி நம்மளை ஏமாந்திட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனவே நல்லா இருக்கு இல்லைங்களா? நம்ம அம்மாவை பார்த்து நம்ம ரசிச்சு இருப்போம். சார், நம்மளாம் இந்த மாதிரி எப்போ கட்டுவோம் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டிருப்போம் இல்லையா? அது மாதிரி இருக்கு. நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் ப்ளூ, இங்க் ப்ளூ. இது ராயல் ப்ளூ கிடையாது, நல்லா இங்க் ப்ளூவில் இருக்கு, நல்லா பிரைட்டான ப்ளூ. எனக்கு இந்த ஸ்கை ப்ளூ தான் ஃபேஸில் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிங்கிள் ப்ளீட்டில் போட்டுக்கலாம். இல்லைனா ப்ளீட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் ப்ளீட் இந்த ப்ளூ தானே வரும், அதுதானே இப்படி போகும். அந்த ப்ளூ வந்து உங்களுக்கு தெரியும், இந்த ரெண்டு ஷேட்ஸும் இப்படி தெரியும், அழகாக இருக்கு. அண்ட் இது அகேன் இது வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல், பியூர் ஜார்ஜெட். தொட்டு பார்த்தாலும் நல்லா ஃபீல் ஆகுது. அண்ட் நல்ல குவாலிட்டியான லேஸ், அதாவது பார்டர்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ரெண்டு சைடும் பார்டர் வந்து வருது. அதாவது டாப்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் தூரம் பார்டர் வருது, பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வருது. ஸோ தனியாக உங்களுக்கு முந்தானிக்கு அப்படின்ட்டு டிசைன்லாம் எதுவும் கொடுக்கல. இந்த மாதிரி சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ரன்னிங்ல அப்படியே தான் இருக்கு. இதில் ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில சாரீஸ் எல்லாம் நான் காட்டும்போது அப்படியே ரன்னிங்ல பிளவுஸ் இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் தனியாக ஒரு பிளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுலயே அட்டாச் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ அகெயின் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கான்ட்ராஸ்டாக ஒரு மாதிரி, இது கோல்டன் கலர் கிடையாது, சந்தன கலர்னு சொல்லலாம், அதிகப்படியான சந்தனம், ஐவரி கலர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. நெக் பேட்டர்ன் டிசைனுமே கொடுத்துருக்காங்க. நெக் பேட்டர்ன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கையளவுலாம் ஏன் சைஸுக்கு பத்துமா அப்படின்றத ஒரு பெரிய கேள்வி. பாருங்கள், இங்கே ஆமுக்குன்னு தனியாக கொடுத்துட்டாங்க. இது ஒரு ஆம் இந்த சைடு, இது வந்து இந்த பக்கம் ஒரு ஆம். கைக்கு தனித்தனியாக டிசைன் கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கழுத்துக்கும் கொடுத்துருக்காங்க. முன்னங்கழுத்துக்கு ஒன்று, பின்னங்கழுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. வெறும் இந்த ஐவரி கலராக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த சாரி வந்து பிளவுஸ் இல்லைங்க, வேஸ்ட் தாங்க அப்படின்னு தான் நான் ரவி கொடுத்துருப்பேன். இதுக்கு இது வந்து கொஞ்சம் செட் ஆகலன்னு இருப்பேன். ஆனால் இந்த ப்ளூவை கொண்டு வந்து இங்கே எம்ப்ராய்டரிங்லாம் கொடுத்து அந்த மிரர் ஒர்க்லாம் பண்ணியிருக்கனால ஓகே இதுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி மேட்ச் ஆகுது. நல்லாவுமே இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியலை. இந்த மாதிரி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் இது, அதனால இது இந்த எம்ப்ராய்டரி கரெக்டாக யோசிச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. முக்கியமாக இந்த மாதிரி ஜார்ஜெட் மெட்டீரியல், எவ்ரிடே சாரி அதெல்லாம் வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்காக நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜார்ஜெட் ரெட் கலர் சாரி, நல்லா பியூர் பளிச்சு ரெட். இது வந்து நல்லா தக்காளி பழம் கலரில் இருக்குது, நல்லா செவச்சவசவசவன் இருக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ரெட். ஃபுல் பிளெயின் ரெட் சாரி, அதில் வந்து லேஸ் ஒர்க் கொடுத்து இது ஒரு ஒரு டிசைனர் வர மாற்றிருக்கிறாங்க.
மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு லேஸ் வந்து இடவிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி பேட்ச் வந்து தனியா பேட்ச் வந்து இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி இருக்காங்க. சோ மேல வந்து இந்த மாதிரி போகுது. அதே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா 3 லேயர் ஆஃப் லேசஸ் 3 லேயர் ஆஃப் லேசஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்க ஒத்த இலை இருந்துச்சு இல்லீங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா பாருங்க 5 இலை இருக்கிற மாதிரி ஒரு பிரான்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுல இருந்து கீழ ஒரு ஹேங்கிங் பாருங்க டிங் 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 இது மாதிரி வேற இருக்கு அழகா மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி அழகா வந்து இங்கேயும் அந்த பட்டையா அந்த லீஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அஞ்சு பெட்டல் இருந்தது பாத்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு ஹேங்கிங் வந்து இருக்கு, ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லணும். இந்த மாதிரி சிங்கிள் பீட்ல கூட நீங்க போட்டுக்கலாம், அழகா இருக்கும். ஸோ இது பாடி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. பட் இந்த டிசைன் மட்டும் பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரண்ட்ல மட்டும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா பிளெயினா தான் கொடுத்துருக்காங்க. பார்டர்ல மட்டும் பாருங்க இந்த மாதிரி டிசைன் வந்து ஃபாலோ ஆகுது. இட விட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பெட்டல்ஸ் வந்து பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. மேலாம் உங்களுக்கு வந்து பிளெயின் தான் பாடியில் ஃபுல்லாக. கான்ட்ராஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியலில் உங்களுக்கு ஷைனியான மெட்டீரியலில் உங்களுக்கு ரெட் கலரில் ப்ளவுஸ் ஃபிட் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்சஸ் பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு பேட்சஸ் தனியாக கிடச்சிச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதை இதில் வந்து பிளான் பண்ணி நீங்கள் வந்து அழகாக தைக்கலாம். இல்லைனா எம்ப்ராய்டரி அதே மாதிரி லீஃப் டிசைன் ஏதாவது கொடுத்து இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து நீங்க எல்லாரும் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல பார்த்த புடவைகள்லயே உங்களுக்கு ஃபேவரட்டான புடவை எது அப்படின்றத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க. பொங்கலுக்கு துணிமணி எல்லாம் எடுத்தாச்சா அப்படின்றதையும் கீழ கமெண்ட்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷாப்பிங் மட்டும் இல்ல, விலாகிங் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு, இன்னமும் வரப்போகுது. அதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னையும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பாய்.